கர்நாடகா தேர்தலில் போய் வாபஸ் வாங்கிட்டேங்க. என்ன சொல்லி வாபஸ் வாங்குறீங்க? பாரதிய ஜனதா கேட்டு கொண்டதற்கு இணங்க நான் வாபஸ் வாங்கிட்டேன். ஒரு நிமிஷமா நான் முடிச்சிருந்தேன். ஓபிஎஸ் அணியினர்கிட்ட என்ன இருக்கு? கட்சி அலுவலகம் இருக்கா? கட்சி இருக்கா? சின்னம் இருக்கா? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. பாஜக ஓட்டு இல்லைனா ஈரோடு கிழக்கு தொகுதியில எடப்பாடி பழனிசாமியோட ரெட்டை இலை சின்னம் அன்னைக்கு தோல்வி பெற்றிருக்கோம், டெபாசிட் வாங்கிருக்கோம். இந்த விஷயத்த பாஜகவினரே சொல்ல மாட்டாங்க சார். இதே எடப்பாடி பழனிசாமி வந்து 23 பேர் எதிர்த்து விட்டு அனாதே அன்னைக்கு முதல்வர் பதவி போயிருக்கோம். அந்த காலகட்டத்தில் அண்ணன் தான் கரம் கொடுத்தாரு. அம்மாவோட ஆட்சி முழுமை பெறணும்னு ஒரே காரணத்தினால பழனிசாமியோட செஞ்ச தில்லு முள்ளுக்கு எல்லாமே இவர் கண்டு காணாத மாதிரி பேசாம உட்காந்து தான் போனாரு. இது நீங்க ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தாலும் அங்க ஒரு பக்கம் காய் நகர்த்தி அவங்க வந்துட்டாங்க. பொதுச் செயலாளர் குறுக்கு வழியில் வர்றது வந்து பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த மாநாட்டிற்கே வந்து திமுக தான் செலவு செஞ்சிருக்கு. திமுகவோட ஆதரவுல தான் இந்த மாநாடே கூட்டியிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரே எதிரி, அதாவது அரசியல் எதிரியா நினைக்கிறவரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்ல தான். வேலுமணி இவ்வளவு கொள்ளையடிச்சாரு, தங்கமணி இவ்வளவு கொள்ளையடிச்சாரு, இவ்வளவு பேருமே இன்னைக்கு சுதந்திரமா நடமாட விட்டுக்கிட்டு திமுக அரசாங்கம் இருக்கும் போது இவங்க எல்லாருமே திமுகவோட பி டீமா செயல்படுறாங்க. பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப அந்த எம்ஜிஆர் மாதிரி அதை சொல்லி எல்லாம் கொடுமையாக்கிறாங்க. தயவு செய்து ரசிக்கவா? ரோகமும் சூழ்ச்சியும் சூதுவாதும் மட்டும் தெரிஞ்ச பி எஸ் வீரப்பா மாதிரி இருந்துகிட்டு நீங்க எம்ஜிஆர் மாதிரி படம் போட்டாங்க. தமிழ்மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 24 தேதி ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அவர்கள் அணியினரால் முப்பெரும் விழா திருச்சியில் கொண்டாடப்பட்டது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் என்னென்னா, ஓபிஎஸ் பின்னாடி 4 பேர் தான் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த மாநாட்டை வந்து எதிர்கட்சியினர், அதாவது அதிமுகக்குள்ளேயே எதிர்கட்சியினர் மாதிரி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணியினர் கூட கொஞ்சம் ஷாக்காக தான் பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் எதற்காக இந்த மாநாடு, இதனால் என்ன சாதிக்க போகிறாங்க, இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன என்பது குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம். இதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த நாஞ்சில் கோலப்பன். வணக்கம். வணக்கம். மாநாடு இவ்வளவு நாளா ரொம்ப, அதாவது நீதிமன்றத்திலே போராட்டம் நடத்திட்டு இருந்த ஓபிஎஸ் அணியினர் திடீர்னு ஒரு போராட்டம், அது முப்பெரும் விழா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள், அவங்களுடைய இது எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள், அப்புறம் 51வது ஆண்டு, இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து கொண்டாடக்கூடிய அன்னை அப்ப அந்த சமயத்திலேயே வந்து நீங்க செயல்பாடற்று இருக்கீங்கன்றதான் எடப்பாடி அணியினரின் ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்பயே இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் கொண்டாடி சரி சேர்த்து வச்சுக்கொண்டது. இந்த மாநாடு எதற்காக, எந்த நோக்கத்தின் பேரில்? அதாவது இந்த மாநாடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள், கழகத்தின் 51வது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள்லாம் நடத்த வேண்டிய காலகட்டத்தில் கழகம் பிரிக்கப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்டு ஒரு சிலர் நயவஞ்சகம் கபடதறிகள், அதாவது தான் தோண்டித்தனமான செயல்பாடுனால் அந்த கழகத்தில் பல சோதனைகளும் வேதனைகளும் அந்த காலகட்டங்கள் கடந்து வந்ததுனால இதெல்லாம் கொண்டாட முடியாமல் இருந்தது. அதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் ஒரு விரக்தியும் இருந்தது. நம்ம இதனால் இவங்க இந்த பிரச்சனையினால் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராங்கிற ஒரு கங்கணம் கட்டி அந்த வேலையை செய்ய சூழ்ச்சி வலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு போயிட்டுருக்கிற காலகட்டங்கள்னால இந்த விழாக்களை எடுக்காமல் இருந்தது. இப்போ இந்த விழாக்கள் எடுக்கிற நேரத்தில் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையங்களுடைய வழக்கு, அதாவது தீர்ப்புகள் எல்லாம் வித்தியாசமான முறைகளில் வர தொடங்குச்சு. ஒரு விதியை பின்பற்றாமல் நீதிகள் வழங்கப்பட்டவன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் வகுத்த விதியை எந்த நீதிமன்றமுமே பார்க்கலை. அதாவது அந்த விதி என்னங்கிறத பார்த்து ஒரு நீதி கிடைச்சிருக்கணும். தேர்தல் கமிஷனும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம அறகுறையான மதில் மேல். என்ன சொல்றீங்க, பொதுச் செயலாளர் வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற பொதுச் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த விதியே திராவிட இயக்கத்திலிருந்து அவர் உழைச்சவர். அவர் இப்போ எப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த 20 காலம் புரட்சித் தலைவி அம்மா கூடால பயணித்து எவ்வளோ தூரம் வந்து, இதே எடப்பாடி பழனிசாமி வந்து 23 பேர் எதிர்த்து விட்டு அனாதே அன்னைக்கு முதல்வர் பதவி போயிருக்கோம். அந்த காலகட்டத்தில் அண்ணன் தான் கரம் கொடுத்தார். கரம் கொடுத்து அவருக்கு சரி, அவர் கூடால 4 காலம் அவர் செய்த தவறெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் சரி அம்மாவோடைய ஆட்சி முடிவு வரணும், ஏன்னா அம்மாவே பாதியில் ஒரு வருஷத்தில் மரணித்ததுனால
அம்மாவோட ஆட்சி முழுமை பெறணும்னு ஒரே காரணத்தினால பழனிசாமியோட செஞ்ச தில்லு முள்ளுக்கு எல்லாமே இவர் கண்டு காணாத மாதிரி பேசாமல் உட்காந்து தான் போனார். இல்லைன்னா மறுக்க முடியாது. எப்பவுமே இது செய்கிற தவறு இது செய்கிற தவறுனு பல முறை சுட்டி காட்டினார். ஆனால் இவங்க ஒரு அஞ்சாறு பேர் உட்கார்ந்து இருந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அம்மா பண்ணினாங்க. தலைவரையும் அதே மாதிரி திமுகவை கொண்டு வரதுக்கும் கருணாநிதியை முதல்வராக்குறதுக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் பண்ணினாங்க. தான் படத்துலேயே இருந்து எல்லாத்துலேயுமே உழைச்சார். அவரையும் ஒரே நாளில் தூக்கி வெளியே போட்டாங்க அந்த செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி. அதனால் இந்த செயற்குழு பொதுக்குழுவால் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடாது, தேர்ந்தெடுக்கக்கூடாது. அது அடிமட்ட தொண்டன் தான் தேர்ந்தெடுக்கணும். சரி, நீங்கள் இந்த அடிமட்ட ஒரு நிமிஷம், அந்த அடிமட்ட தொண்டை தேர்ந்தெடுக்க மட்டும் இல்லை, அந்த அடிமட்ட தொண்டை பொதுச் செயலாளர் நிற்கிறதுக்கும் தகுதி உள்ளவன்கிறதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதி. சரி, அந்த விதியை மாற்றி தானே ஒருங்கிணைப்பாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்களாக இருக்கட்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் புதிய பதவியெல்லாம் கொண்டு வந்தாங்களே. புரட்சித் தலைவர் வந்து பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், 3 வருஷத்துக்கு ஒருக்கு அவரே பொதுச் செயலாளரை மாற்றுவார். நெடுஞ்செழி என்ன உட்கார வச்சிருக்காரு, ராகவானந்த உட்கார வச்சிருக்காரு, பாவு சண்முகத்தை உட்கார வச்சிருக்காரு. இவங்க எல்லாரும் யாருன்னா திமுகவில் புரட்சித் தலைவரை எதிர்த்து நின்னவங்க. அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து திமுகவை எடுத்து வெளியில் தூக்கி போடும்போது இதே நெடுஞ்செழியன் பாவு சண்முகம் ராகவானந்தன் எல்லாம் கருணாநிதியோட பயணித்தவர். அவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு இது என் கட்சி, நீ உட்கார், நீ பொதுச் செயலாளராக உட்காருன்னு காட்டினவர். எதிராளியை கூட மன்னிச்சு உட்கார வச்சு பார்த்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் இவங்க வந்து அந்த அந்த ஒரே காரணத்தினால தான் அவர் என்ன அந்த விதியை வந்து ஸ்ட்ராங்காகி கொண்டு வந்தார். அந்த விதியை வந்து எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலை, என்னை நம்பியிருக்க ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் இனிமேல் இந்த இந்த அதிமுகவில் நிகழக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு தொண்டன் அண்ணா திராவிட இயக்கம்னு வச்சுருந்ததை அந்த கட்சியை எடுத்து, அதாவது அதிமுகவோட வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத அதை வந்து கொண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாக்கி அந்த கட்சியில் புரட்சித் தலைவர் இணைஞ்சார். ஒரு தொண்டனுடைய கட்சியில் இணைஞ்சவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இது தொண்டர்களுடைய கட்சி, தலைவர்களுடைய கட்சி கிடையாது. இப்போ திமுக வந்து அண்ணா அப்படியே கருணாநிதி எடுத்துகிட்டு அப்படி கொண்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு தொண்டன் உருவாக்கின கட்சியாக, அந்த தொண்டனில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனாகவே இணைஞ்சார். அப்போ இந்த தொண்டர்களுடைய முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமி அபகரிக்கார். அது இன்ன என்ன ஒரு முரண்னா, நீங்கள் நீதிமன்றத்தை நாடும் போதே வந்து ஓபிஎஸ் அவர்கள் அணியினரால் வாதிடப்பட்டது என்னென்னா, கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான், அதை வந்து மாற்றுறாங்க, கட்சிக்கு துரோகம் பண்ணுறாங்க, விதிகளை வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்றது. இப்போ போய் இப்போ அந்த பதவிக்கு வந்து அந்த வகுத்திருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் மட்டுமே போட்டியிடுவது போல் அந்த சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கு, அதை மாற்றினா எங்கள் தரப்பிலிருந்தும் போட்டியிடுவார்கள்னு அதுவே ஒரு முரணாக தான் இருக்குது. சரி, அதெல்லாம் கடந்து வந்தால் கூட இன்னைக்கு கட்சிக்கு பொதுச் செயலாளர் தான், அதிமுக பொதுச் செயலாளர் தான் தலைமை பதவி, அதை மாற்றதுக்கு யாராலையும் முடியாது, பொதுச் செயலாளர் தான். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வந்து ஒரு மாபெரும் சக்தியாக உருவாக்குனாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட 16 லட்சம் உறுப்பினர் தான் இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுருங்க, புரட்சித் தலைவர் இருக்கும்போது ஒரு 16 லட்சம் உறுப்பினர் இருந்தாங்க. அதை வந்து 1.5 கோடி தொண்டனாக உருவாக்குனது புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆளுமை, அதை மறுக்க முடியாது. அவங்களோட நிர்வாக திறமை, அரவணைப்பு எல்லாத்தையும் வச்சு தான் அவங்க பண்ணினாங்க. அதனால தான் இவங்க எல்லாரும் வந்து பிரிஞ்சிருந்தாங்க. நீங்கள் இணையும் போது திருமதி சசிகலா அம்மையார் வந்து நான் தான் பொதுச் செயலாளர்னு இவங்க எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க, நல்ல முடிவெடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு இவங்க அந்த அம்மா வேண்டான்ட்டாங்க, டிடிவி தினகரன் வேண்டான்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட வரும்போது அப்போ அந்த பொதுச் செயலாளர் பதவியை நம்ம வந்து யாரும் மரியாதை நிமித்தமாக வச்சுருவோம், அம்மாவுக்காக நிரந்தர பொதுச் செயலாளருங்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாக வச்சுருவோம். இதுக்கு பொதுக்குழு கூட்டிக்கலாம், அந்த பேர் மாற்றுறதுக்கு பொதுக்குழு கூட்டிக்கலாம். ஆனால் அந்த பதவி இருக்குது பார்த்தீங்களா, அது பொதுச் செயலாளருங்கிற பதவி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், இதை மாற்றுறதுக்கு எந்த நிர்வாகத்தும் முடியாது. அந்த 5 வருஷத்துக்கு பிறகு திரும்பி தேர்தல் வச்சு அடிமட்டப்பட்ட தொண்டனால தேர்ந்தெடுத்தா தான் உண்டு. அது இது நீங்க ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தாலும் அங்க ஒரு பக்கம் காய் நகர்த்தி அவங்க வந்துட்டாங்க. பொதுச் செயலாளர் குறுக்கு வழியில் வர்றது வந்து பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. அதுக்கும் தலைவர் அதான் பாடி வச்சிருக்க, குறுக்கு வழியில் வாழ்க்கை தரும் குருட்டு உலக மாட்டான்னு அன்னைக்கு எழுதி வச்சுட்டாரு. அது எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சிக்கே ஒருத்தன் புற்றுசலா வருவாருங்கிறது தலைவர் தெரிஞ்ச நிறைய பாடல் வரிகள் கருணாநிதிக்கு எழுதினாரா, அன்றைய காங்கிரஸுக்கு எழுதினாரா, பாடல்கள் எழுதின வரிகள் அனைத்துமே கடைசி பாடல் வரைக்கும் அவர் எழுதின மதுரை மிட்ட சுந்தரபாண்டியனில் வரக்கூடிய தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்மை கோட்டையில் கொடி பறக்கணும்னு சொல்லி அந்த வாசகம் வரைக்கும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொருந்தும்.
அத்தனை வார்த்தைகளும் இந்த மாநாடு சமயத்துல செய்தியாளர் சந்திப்புல எல்லாம் தொடர்ந்து பார்க்க முடிஞ்சு. அதிமுகல எங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமே கிடையாதுன்னு சட்ட ரீதியா அபிஷியலா பார்த்தா என்ன இருக்கு உங்ககிட்ட? ஓபிஎஸ் அணியினர்கிட்ட என்ன இருக்கு? கட்சி அலுவலகம் இருக்கா? கட்சி இருக்கா? சின்னம் இருக்கா? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. கட்சி அலுவலகம், கட்சி சின்னம் எதுவுமே எங்களை விட்டு போகாது. நாங்கள்லாம் இப்போ நாலாம் 45 வருஷம் இந்த அதிமுக தான். அதிமுக விட்டு வேற எங்கேயும் பயணிக்கலை. அவங்கவுங்க அப்பாவை வச்சு இல்லை வேற எங்கேருந்தோ குறுக்கு வழியிலேருந்து மாட்டு கட்சியிலேருந்து வந்தவனெல்லாம் இதில் வியாபாரிகளாக வந்துட்டாங்க. இப்போ இப்போ அதிமுகவை வியாபாரம் நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி ஒரு பொதுக்குழுவை வச்சு 10 பேரை நீ முன்மொழிஞ்சு, 10 மாவட்ட செயலாளரை முன்மொழிஞ்சு, 10 மாவட்ட செயலாளர் வலிமொழிஞ்சு, 5 தலைமைக்கழக நிர்வாகிகள் வலிமொழிஞ்சு அடிமட்ட தொண்டனுடைய உரிமையை பறிக்கும்போது நாளைக்கு இன்னொரு அம்பானியோ அத்தானியோ யாரோ ஒருத்தர் பெரிய ஆளாக ஒருத்தன் ஒரு பணக்காரன் வந்துட்டாங்கன்னு வைங்களா, அவன் இதே மாதிரி 10 பேர் விலை கொடுத்து வாங்கி இதே பழனிசாமி வேண்டான்னு சொல்லி இன்னொருத்தனை கொண்டு வரலாம்ல. அப்போ இந்த அதிமுக வந்து இது வியாபார தலமாயிருதில்ல, இது தொண்டர்களோடக்கும் ஏழைகளுக்கும் உரிய கட்சி. இதை கேட்டு தான் நாங்கள் எங்களுடைய நீதி நிலைநாட்டை தான் நாங்கள் வந்து அந்த புரட்சி மாநாடாக மாற்றணும். இந்த பிறந்தநாள் விழா ஃபங்க்ஷனை அதை புரட்சி மாநாடாக நாங்கள் உருவாக்கணும், அதுதான் உண்மை. அந்த மாநாட்டின் பயணம் இப்போ என்ன நடந்திருக்கு? ஏன்னா அந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த பொதுக்குழுவே கலைக்கப்பட வேண்டும் எடப்பாடி அவர்களோட. கலைச்சிட்டாங்களே தொண்டர்கள், கலைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே இருக்கிற வந்த அடிமட்ட தொண்டர்கள் தான் முடிவு எடுக்கணும். அந்த அடிமட்ட தொண்டர்கள்ட தீர்மானங்களே போட்டு அன்னைக்கே கலைச்சி விட்டாச்சு. அது சார், அதாவது எத்தனை நீதி வேணாலும் வரட்டும், எந்த தேர்தல் கமிஷன் வேணாலும் வரட்டும், மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன உரிமை இருக்கிறதோ அதை பறிக்க எந்த நீதி சார்? நீதியரசர் என்ன மனிதன் தானே? அவர் வழக்காடுற வழக்கறிஞர், அந்தந்த வழக்குகளில் இருக்கிற ஒரு சில விவரங்களை அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு அவர் எழுதியிருப்பார், பொதுக்குழு இது முன்னாடி இதை எடுத்திருக்கான்னு சொன்னால் பொதுக்குழு செல்லுன்னு இருப்பாங்க. ஆனால் அதனால் உள்ளே போய் இந்த விதியை பார்த்து இவர் நம்ம சிங்கிள் ஜட்ஜி ஒரு இது கொடுத்தாரு தெரியுமா, அவர் அவர் பேர் ஜெயச்சந்திரன் சார், தெளிவாக எழுதியிருக்கார். அந்த விளக்கம் கரெக்டான விளக்கம், அது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அதுதான் உண்மையான விசாரித்து முறைப்படி இப்போ ரெண்டு பேர் கொண்ட அமர்வில் விசாரிக்கிறாங்க. கரெக்டாக விசாரிங்க, விதியை பாருங்கள். தப்பு வந்து முதல்ல நடந்திருக்குங்கிறனால தான் திருத்தறதுக்காக தான் நீதிமன்றத்துக்கு போகிறோம். அப்போ நீதிமன்றம் முன்னாடி நடந்துடுச்சு, அவர் பொதுக்குழு சொல்லுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நீ தீர்மானம் சொல்லுன்னு சொல்கிறது வந்து ஒரு நீதிமன்றத்தை நம்ம குறை சொல்லக்கூடாதுங்கிறதுனாலையும் நீதியையும் நீதிமன்றத்தை நம்ம குறை சொல்லக்கூடாதுனால தொண்டர்களோட பாதிப்பு அதனால இருக்குங்கிறது நீதியரசர்கள் கண்களுக்கு தெரியும். இப்போ எடப்பாடி அணியிட்ட வந்து எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஏன்னா அந்த தேர்தல் இடைக்காலமாக நீதிமன்றம் வந்து சொல்லிச்சு அந்த தேர்தல் செல்லும் அப்படின்னு, தேர்தல் ஆணையமும் சொல்லிடுச்சு. ஆனா நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் தற்போது பொதுச் செயலாளர் அவர் போய் அமித்ஷா, தேசிய தலைவர் பாஜகவின் அமித்ஷாவை பார்த்து கூட்டணி குறித்தும் பேசிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா அந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் அப்படின்ற விஷயம் வரைக்கும் அவங்க முன்னோக்கி எடுத்துட்டு போறாங்க. இவங்க கிட்ட என்ன இருக்குன்னே தெரியலையே. பொதுச் செயலாளர் ஆனோன்னு ரெட்டையில் வந்தது. ரெட்டை முதல்ல இருக்க நீதிமன்றத்து மூலமாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாங்கி டெபாசிட்டை காப்பாற்றப்பட்டது பாரதிய ஜனதா ஓட்டால், இல்லைன்னு மறுக்க முடியாது. பாஜகவோட ஓட்டு இல்லைன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியோட ரெட்டையில் சின்ன அன்னைக்கு தோல்வி பெற்றிருக்கோம், டெபாசிட் வாங்கியிருக்கோம். இந்த விஷயத்தை பாஜகவினரே சொல்ல மாட்டாங்க சார். பாஜக தான் சொல்லிட்டு போனாங்க, பாஜக சொல்லணும் வேண்டாங்க. நமக்கு பூத் வாரியா இருக்குல்ல, பூத் வாரியா ஓட்டுகள் இருக்குல்ல. இது இந்த இடத்துல, இந்த இடத்துல பாஜக ஓட்டு, இந்த இடத்துல அருந்ததியர் ஓட்டு, இந்த இடத்துல நீங்க இது இப்போ 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல நீ வெறும் 12 ஓட்டு வாங்குறது போது உனக்கு செல்வாக்கு இல்லையே. இல்ல, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களே பல மேடையில சொல்லியிருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரே கட்சி இது, நான் இல்லைனாலும் எனக்கு அப்புறமும் இந்த கட்சி வந்து கம்பீரமா நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதிமுகவுக்கும் திமுகவோட அதிமுகவுக்கு ஓட் பேங்கிங், அதாவது அந்த குழுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும், அது வந்து பலம் வாய்ந்ததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உறுப்பினர்கள் எவ்வளவு அதிமுக இதுவா இருப்பாங்கன்னு இப்ப இந்த ஒற்றை தலைமை பிரச்சனையால கொஞ்சம் விலகி இருக்கலாம். அதுக்காக பாஜகவோட ஓட்டு தான் அதிமுகவுக்கு விழுந்துச்சுன்னு சொல்றது எப்படி எடுத்துக்க முடியும்? ஈரோடு கிழக்கில், அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு கொஞ்சம் குறிப்பிட்ட ஓட்டுகள் இருக்கும், 5000 ஓட்டு 10000 ஓட்டு. அந்த ஓட்டு வந்து நல்ல புரிஞ்சிருக்கும், அந்த ஓட்டு இருக்கும் எங்கேயுமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு 2021 நீங்க இணைச்சதுனால தான் கன்னியாகுமரி தொகுதி ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி நாகர்கோயில பிஜேபி ஜெயிக்குதுன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால, திரு நயினார் நெல்லையில் ஜெயிக்கிறாருன்னா அது அதிமுக கூட கூட்டணினால,
வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறாங்கன்னா அதிமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணினால இல்லைன்னா கமலஹாசனை எடுத்து வானதி சீனிவாசன் ஜெயிச்சிருக்க முடியுமா? அங்கே வந்து ஆஸ்டின் எடுத்து தலவாய் சுந்தரம் ஜெயிச்சிருக்க முடியுமா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுபோல ஈரோடு கிழக்கில் அவருக்கு பாரதிய ஜனதாக்குன்னு உரிய ஓட்டுகள் தான் அதில் பெறப்பட்டது. இல்லைன்னா இவர் டெபாசிட் இழந்திருப்பார். ஒன்று, ரெண்டாவது தேர்தல் கமிஷன் மூலமாக ரெட்டையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேங்க. எதுக்கு? கர்நாடக தேர்தலில், கர்நாடக தேர்தலில் போய் வாபஸ் வாங்கிட்டேங்க. என்ன சொல்லி வாபஸ் வாங்குறீங்க? பாரதிய ஜனதா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் வாபஸ் வாங்கிட்டேன். ஒரு நிமிஷமா நான் முடிச்சிருந்தேன். இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா துணைத் தலைவர் என்ன சொல்லுவாரு? நாங்க ஒண்ணும் கேட்கல, நாங்க ஒண்ணும் கேட்கல, அவங்களா முடி நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாருன்னு கருணாகராஜ் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்ப இது எவ்வளவு பெரிய அவமானம்? நேற்று அமித்ஷா கிட்ட வச்சு நீங்க பேசிட்டு வந்தேன், அமித்ஷா பார்த்தாருன்னு சொன்னீங்க. அமித்ஷா கூப்பிட்டு கண்டிச்சு விட்டுருக்காரு. அண்ணாமலை பேச்செல்லாம் பொது இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கூப்பிட்டு வார்னிங். நீங்க யாரெல்லாம்? சிவி சண்முகம் பிஜேபியை பேசினவர், முனுசாமி பிஜேபியை பேசினவர், ஜெயக்குமார் பிஜேபியை பேசினவர், இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி பேசுறாரு. நல்லா புரிஞ்சிருக்கேன். அவர் தான் அண்ணாமலை அவர்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தார். அண்ணாமலை பக்கத்துல இருந்தவர் தான் இன்னைக்கு பிஜேபியை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிறாரு, இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சிருங்க. இவங்க எல்லாரும் இவங்க இவங்களுடைய எஸ்பி வேலுமணி, அதுக்கு பிறகு இவங்களுடைய ஆட்கள் மட்டும்தான் இவங்க இருக்காங்க. இத்தனை பேர் பேர்லையும் வழக்கு அமலாக்கத்துறையில் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி உள்பட அத்தனை பேரும் அமலாக்கத்துறையில் இருக்கு. இங்கே தமிழ்நாடு அரசும் இவங்க பேரில் வழக்கில் இருக்கு. இவங்க வழக்கு வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி தான் அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு போனாங்க. கேட்டு கேட்டு பார்த்தாங்க. பொதுச்செயலாளர் வாழ்த்து சொல்லுவாரான்னு அமித்ஷா பார்த்தாரு. அவருக்கு தெரியாதா? விட்டு பார்ப்போன்னு விட்டு பார்க்குறாங்க. இவங்களை போகிற போகல அடித்தாதான் உண்டு, ஒளியை எடுத்து அடிக்கக்கூடாதுங்கிறக்காக. எடப்பாடி தரப்பில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு அளவுக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா இந்த சந்திப்பிற்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை யாருங்க, அவரை பத்தி என்ற கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட்டணியில இருக்காரு, அவங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது சொல்லியிருக்காரு. அப்ப அண்ணாமலையை கண்டோம் சார். நான் அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில கூட சொன்னேன், அண்ணாமலை இல்லாமல் அமித்ஷா வந்து மீட்டிங் நடத்த மாட்டாரு. 8 மணிலிருந்து 9 மணி டைம் ஆகுறாரு, 9 மணிலிருந்து 10 மணி ஆகுறாரு. இந்த சந்திப்பு அண்ணாமலை வரலன்னா நான் இன்னைக்கு சந்திக்க மாட்டார், நாளை தான் சந்திப்பாருன்ற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி இவங்க உள்ளே போகும்போது அண்ணாமலை இருக்கார். என்னடா இங்கே ஆள் இருக்கேன்னு சொல்லும்போது எல்லாரும் வெளியே போயிருக்க வேண்டியதானே? அவருடைய வயசுக்கும் என் வயசுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை வயசை வந்து இவரை வந்து சாடமாடியாக பேசினார். ஒரு அனுபவமிக்க தலைவர் கேளுங்க, வயசு உள்ள ஆளை கேளுங்கன்ற மாதிரி பேசினார். புரட்சி தலைவி அம்மா இந்த இயக்கத்துக்கு வரும்போது வயசு 40 தான். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஆளுமையை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆளுமை, அவங்களுடைய அவர் கட்சிக்கு அவர் ஆளுமை. இவங்களும் சொன்னாங்கல்ல, அவங்க இதே அமித்ஷா வந்துட்டு போய் பார்க்கலையாங்கட்டா, அவங்க கட்சி வேற எங்கள் கட்சி வேற, நாங்கள் இப்போ எதுக்கு போய் காலில் உழுந்து படிகளையும் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க? நீ பொதுச்செயலாளர் ரைட்டில் என்ன, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டு மோசமான ஸ்டேட்மெண்ட்டு. பெங்களூரில் ரெட்டையில் கிடைச்ச உடனே தரித்திரியேன் சார். இந்த ஆள் ராசி இல்லைங்கிறதுக்கு இதே ஒரு ரெண்டாவது உதாரணம். முதல் உதாரணம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ரெட்டையிலே வாங்கி தோற்று போனார். டெபாசிட் ஏதோ தப்பிச்சு வந்துட்டு, ரெட்டையிலே அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டு. ரெண்டாவது பெங்களூரில் பிஜேபிக்கு பேரை சொல்லி வாபஸ் வாங்குறாரு ரெட்டையில சின்னத்தை. அப்போ இந்த ஆளுக்கு ரெட்டையில சின்னத்துக்கு கையெழுத்து போட புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆன்மாவும் சம்மதிக்கலை, தொண்டர்களும் அதான் விரும்புகிறாங்க. இவர் வாழ்லன்னு கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள் எத்தனை வழக்குகள் பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, சந்திக்க போகிறாங்க. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கட்சி எங்களை விட்டு போகாது, கவலைப்படாதீங்க. இல்லை நீங்கள் ஓபிஎஸ் தரப்பில் இருந்த வேட்பாளர்களை ஏன் வந்து வாபஸ் வாங்க? அதாவது முதல்ல நாங்கள் நிறுத்தும்போது தேர்தல் கமிஷனுடைய அறிவிக்கை வரல, ஒன்று. அது பிறகு வந்த பிறகு ஒரு சில இடத்துல அந்த இன்னும் ஒன்று சொல்கிறேன், கட்சியை விட்டு நீக்காத வரைக்கும் அவன் அதிமுக தொண்டன் தான். பெங்களூரில் இன்னைக்கு பெங்களூரில் நீங்கள் நாங்கள் நிப்பாட்டியிருக்க ஆள் அதிமுக தொண்டன் தான் நிப்பாட்டியிருக்கோம். இவங்க அவங்கள கட்சி விட்டு நீக்கிட்டாரா? நீக்கினதாட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காரா எடப்பாடி பழனிசாமி? நான் அதிமுக பொதுச்செயலாளர், இவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லி குமார் அவங்களெல்லாம் நீக்கிட்டாங்களா? ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க கர்நாடக தேர்தலில் காந்தி நகர் தொகுதியில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளராக போட்டியிட மனு செய்து பிறகு வாபஸ் செய்தவர் குமார். அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக அதிமுகவின் பெயரை ஓபிஎஸ் குமார்ங்கிற அதிமுக தொண்டனா தொண்டன் இல்லையா? நீங்க அவரை கட்சி விட்டு நீக்கிருக்கீங்களா இல்லையா? ஒருத்தரை கட்சி விட்டு நீக்காத வரைக்கும் தொண்டன் வந்து அதிமுக தொண்டன் தானே. அவனுக்கு அதிமுக பேனர்ல நீக்கிறதுக்கு சகல உரிமை இருக்குல்லங்க. இப்ப வரைக்கும் அவர் வந்து நான் என்ன கேக்குறேன், இவருக்கு
சின்னம் கொடுங்கன்னு சொல்லும்போது 3 மணிக்கு கொடுத்துட்டு 2 மணிக்கு தீர்ப்பு வருது, 3 மணிக்கு கொடுக்குறாங்க. பொதுக்குழு தீர்ப்பு கொடுக்குறாங்க 9:30, இவர் பொதுக்குழுவில் இருக்காரு, பொதுக்குழு கூடுங்கிறாங்க, 9 மணிக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாமே ஷார்ட் பீரியட்ல வச்சு அடுத்த உள்ளவனுக்கு என்ன செய்வாங்க? ஆமாங்க, நீங்க நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வர்றதெல்லாம் பாருங்க, பொதுக்குழு செல்லும், பொது தீர்மானம் செல்லும், ரெட்டேலை சின்னம் கிடைக்கும் சொல்லதெல்லாம் பாருங்க. முடிகிற காலகட்டம் தானே தேர்தல் ஆணையத்தில், முடிகிற காலகட்டத்தில் அப்ப இவர் மட்டும் எப்படி அங்க ஏஃபாம் ஃபீமாம கொடுத்து கையெழுத்து போட்டு அனுப்புனாரு? இவருக்கு மட்டும் காலந்தளம் இல்லையா? புலிகேசியில இவர் இங்க தானே இருக்காரு. அப்ப இவரோட கையெழுத்து போட்டு ஏற்கனவே ஆல்ரெடி அங்க வாங்கி வச்சிருந்தாங்களா? ஏதோ ஒரு பதில் சொல்லணும்ல. நம்ம இவங்க மட்டும் குறிப்பிட்ட நேரத்துக்குள் போயிட்டாங்களா, மற்றவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போய் சேரலையா? பி ஃபார்ம் ஏ ஃபார்ம் அண்ணா அதுக்கப்புறம் பார்த்தாரு, இல்லைங்க அண்ணா திமுக பேனரில் தான் நம்ம வச்சுக்கணும், நம்ம இப்போ தனியாக நின்று சுயேட்சையாக நின்றுட்டோம்னா நாளைக்கு இவர் சுயேட்சையாக நின்றுட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குவாங்க, வாபஸ் வாங்கன்னு வாங்கிட்டோம். அதான் உண்மை. சரி, இந்த மாநாட்டிற்கே வந்து திமுக தான் செலவு செஞ்சுருக்கு, திமுகவோட ஆதரவில் தான் இந்த மாநாடே கூட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் அந்த மாநாட்டின் போது பேசும்போது வந்து சின்னம்மா அவர்கள் வந்து பதவி கொடுத்தாங்க, 2 முறை முதலமைச்சராக இருந்தேன், பதவியை வந்து நான் விட்டு கொடுத்தேன், 3வது முறை வந்து முதலமைச்சரானேன், பதவியை விட்டு கொடுத்தேன், சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணவர் எடப்பாடி அவர்கள் அப்படின்றாங்க. அப்போ சின்னம்மாவும் டிடிவி தினகரன் அவர்களுடன் சேர்ந்து கூட்டணி அமைச்சு புது கட்சி தொடங்குவதற்கோ இல்லை அவங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு, அதை முன் வச்சு தான் இந்த மாநாடே நடக்குது. நீங்கள் கேட்ட முதல் கேள்வி சொல்லியிருந்தேன், திமுக வந்து எப்படிங்க ஒரு அண்ணா திமுக வாழ விடுமா? அதுவும் நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, திமுகல திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரே எதிரி, அதாவது அரசியல் எதிரியா நினைக்கிறவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான். நீங்க என்ன வேணா சொல்றேன், அவர் திரு ஸ்டாலின்கிட்ட போய் உங்களுக்கு நிகரான ஒரு அரசியல்வாதி, உங்களை எதிர்த்து நின்று களத்துல போராடக்கூடியவர் யாருன்னு கேட்டா அண்ணன் ஓபிஎஸ் பேரு. எடப்பாடி எல்லாம் அவர் கோமாளியா நினைச்சிட்டு போறாரு. உண்மையை சொல்ல போனீங்கன்னா எடப்பாடி அவர் கண்டுகிட்டதே கிடையாது, சட்டமன்றத்திலே அப்படிதானங்க வச்சுட்டு இருக்காரு, இவர் இப்படிதானே இருப்பார். அவர் ஏத்தளவுக்கு வர மாட்டோம், பதில் கொடுக்கறது, பதில் உரை வாங்குறது, மக்கள் மத்தியில் அறிக்கை கொடுக்கறது, அந்த கவுண்டர் கொடுக்கறது பார்த்தா ஒரு ஒரு எதிர்கட்சி. அன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஒரு மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒரு சபை நாகரிகம் இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா கூடால உட்கார்றதுக்கு ஒரு கருணாநிதி சட்டமன்றத்துக்கு வரமாட்டார், ஆனால் இருந்தாலும் அங்கே துரைமுருகன் துறை இவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்து அரசியல் மரபாக எவ்வளோ இல்லாமல் நடந்திருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இவங்க ஆட்சியிலையும் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார். கருணாநிதி அவர் ஆட்சியில் இருக்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், அம்மா வந்து எதிர்கட்சி தலைவராக ஆக்கி விட்டவர். அதனால் அவருக்கு தெரியும், இன்னொன்று மக்கள் முகத்தில் ஃபெமிலியரான ஃபேஸ், அவரை பார்த்தா பிடிக்க, யாரும் முறைச்சிட்டு போகிற மாதிரி, நம்ம யாரும் ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கிற ஒரு பார்க்குற ஒரு முகம், அதிமுக உகந்த முகம். ஏன்னா அதிமுகவே ஃபேஸ் தான் முக்கியமான முகம் தான் முக்கியம். அந்த வேல்யூன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, எனக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப அந்த எம்ஜிஆர் மாதிரி அதை சொல்லி கொடுமையாக்கிறாங்க. தயவு செய்து நாங்கள் கருப்பு எம்ஜிஆரை பார்த்துருக்கோம், சின்ன எம்ஜிஆரை பார்த்துருக்கோம், மதுரையில் ஒரு எம்ஜிஆரை பார்த்துருக்கோம், ஆனால் இப்படி ஒரு இல்லை இப்படி ஒரு இழுப்பு எம்ஜிஆரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதை இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை கம்பாரிசன் பார்த்தா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அதுக்கு முன்னாடியும் சரி கருப்பு எம்ஜிஆர்னு அவங்கள அவர் வந்து, அதாவது நான் இன்னும் இந்த நான் இதில் சொல்கிறேன், அவர் அண்ணா விஜயகாந்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அவர் கருப்பு எம்ஜிஆர்னு அவங்க பட்டம் வச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் புரட்சித் தலைவருடைய குணாதிசயங்களில் அதாவது கொடுக்கறது, ஏழைகளை கவனிக்கிறது, சாப்பாடு பரிமாறதில் புரட்சித் தலைவருக்கு அடுத்தது விஜயகாந்த். உனக்கிட்ட அதில் ஏதாவது ஒன்று இருந்து சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிடுவோம். துரோகமும் சூழ்ச்சியும் சூதுவாதம் மட்டும் தெரிஞ்ச பிஎஸ் வீரப்பா மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி படம் போட்டா என்னங்கிறது, எம்ஜிஆர் மாதிரி பார்த்தா அவர் பிஎஸ் வீரப்பாவை போடலாம், இல்லை மனோகரன் அந்த வில்ல நடிகர்ல சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீங்க எம்ஜிஆர் கண்ணாடி தொப்பியும் போட்டா பார்க்க பிள்ளைகள்லாம் பயப்படுது. பார்த்த மக்கள் எல்லாம் ஒரு எம்ஜிஆருக்கு உள்ள புகழே இல்லாம அந்த தொப்பிக்கு கண்ணாடிக்கு இருக்கிற மரியாதை இல்லாமக்கி நாங்கெல்லாம் உயிரா நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் மூஞ்சியை போய் பார்த்துட்டு இப்படி ஒரு இழுப்பு எம்ஜிஆரை பாக்குறோமா இது நடாருன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்வியில வந்து திமுக மாநாடு, திமுக வந்து என்றைக்குமே வந்து அதுலேயும் சிட்டிங் அமைச்சருங்க கே என் நேரு அவர்கள் அவர் விடுவாரா? அப்படி இருந்தும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 3000 வண்டிக்கு மேலே டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 3-4 கிலோமீட்டர் 3 மணிக்கே திருச்சியில் டைவர்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கெல்லாம் விசாரித்தா தெரியும், நிறைய பேர் 2 கிலோமீட்டர்லாம் நடந்து வந்து அந்த இதுக்கு வந்தாங்க மாநாடு பந்தலுக்குள்ள. அதனால் தெரியாமல் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க திமுகன்னு. ரெண்டாவது நீங்கள் கேட்ட சின்னம்மா டிடிவி தினகரன்லாம் நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், திருமதி சசிகலா அம்மையார் அவர்களை நாங்கள் மரியாதை கொடுக்கோம், மதிக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த அம்மா அந்த அம்மாவும் கூட பயணித்தாங்க, கடைசியில் அந்த அம்மா அவங்களை உள்ளே இணைச்சிக்கிட்டாங்க, நாங்கள் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அவங்கள பொதுச்செயலாளர் ஆக்கிறதுக்கும் அத்தனை பேரும் ஒத்து போகும்போது கூட நாங்கள் எல்லாருமே எல்லா தொண்டர்களும் நாங்கள் அரவணைச்சு போய்கிட்டோம். நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்க அந்த விஷயம். ஆமாம், அந்த அன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த அம்மா ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருந்தா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைக்கு இடமே இல்லை. அவங்க பொதுச்செயலாளராக இருந்துக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக்கி விட்டுட்டு போயிட்டே இருந்தால் இன்னைக்கு இந்த கட்சியில எந்த பிளவுமே வந்திருக்காது. நீங்க பலமுறை நீதிமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி கட்சியின் அடிப்படை தொண்டர் கூட பொதுச்செயலாளர் பதவிக்கு வரணும்னு அவங்களை எத்தனையோ முறை வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து கட்சி பணியிலே அவங்களை இணைச்சுக்கிட்டதே கிடையாது, கட்சியிலிருந்து விலக்கியே தான் வச்சிருக்காங்க. தன் வீட்டில இருந்தே கொஞ்ச நாள் விலக்கி கூட வச்சிருந்தாங்க. நாங்க இல்லைன்னு சொல்லல, அந்த பண்ணாங்க, திரும்பி உள்ள கூப்பிட்டுட்டாங்க. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு உறுதுணையா கூடால இருந்தவங்க இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த அம்மா மேலே ஒரு பட்டுதல், அதாவது இப்போ நான்லாம் அந்த அம்மாவில் அனுபவிச்சது கிடையாது, இவங்கள மாதிரி அனுபவிச்ச ஆட்கள்லாம் நான் கிடையாது. நான் உண்மையை சொல்ல போனீங்கன்னா அந்த அம்மா குடும்பத்தால் நான்லாம் அழிஞ்சவன், நிறைய பணங்களை இழந்தவன், பதவியை தாராய் வாராங்கன்னு சொல்லிலாம் வாங்கி அந்த குடும்பத்தால் அழிஞ்சவன் தான் நான். ஆனால் அந்த அம்மாவை நான் ஒரே ஒரு இடத்துல அந்த அம்மாவை வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல அண்ணன் ஓபிஎஸோட கூடால் நின்று போராடுனதில் நானும் ஒருத்தன் தான் இல்லைன்னு மறுக்க முடியாது. நான் ஒரே ஒரு விஷயம், அந்த அம்மா வந்து 4 ஆண்டு காலம் சிறைக்கு போகிறாங்க. புரட்சி தலைவி அம்மா மறைந்த பிறகு அவங்க செய்கிற தவறோ இவங்க செய்த தவறோ எல்லாம் எந்த தவறுக்கோ அந்த ஒரு 4 ஆண்டு காலம் சிறைக்கு போகும்போது அந்த அம்மாவை நீ ஜெயிலிருந்து உள்ளேருந்து வெளியில் வரவிடாமல் ஆக்கவும், அந்த அம்மாவை திரும்பி வெளியில் வரும்போது ஒரு 24 மணி நேரம் வரும்போது உன்னோடைய ஆட்சி அதிகாரத்தில் நீ அந்த துரோகம் பண்ணும்போது அப்போ தான் அந்த அம்மாவை எனக்கு பிடிக்குது. என்ன எடுத்துக்கிட்டாலே இப்படி ஒரு துரோகம் இவன் பண்ணுறானே, அப்போ இந்த அம்மா நேராக வந்து அடித்து உடச்சிட்டு வருவாங்கன்னு பார்த்தோம். அந்த அம்மா எல்லாத்தையும் மூடிட்டு பேசாமல் உட்காந்துட்டு நான் அரசியலை விட்டு ஒதுக்குறேன்னு சொல்லும்போது தான் அதில் எல்லாமே காட்சிகளை மாறக்கூடிய கட்டாயம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் கூட அண்ணனோட மனைவி அவங்க இறந்ததுக்கு அந்த அம்மா ஓட ஓடி வந்தாங்க. அந்த மருத்துவமனையில் நானும் அருகில் தான் நின்று பார்த்தாங்க, தட்டி கொடுத்தாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு தாய் உள்ளத்தோடு வந்து அரவணைக்கும் போது அது கட்சிக்காரன் நாங்கள் பார்க்குறோம்ல, ஏன்னா நாங்கள்லாம் வந்து அந்த அம்மாட்ட போய் எந்த உதவியும் கேட்டு நின்னதில்லை, அந்த அம்மாவை நாங்கள் பார்த்ததில்லை. இவங்கள்லாம் அனுபவிச்சவங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி அனுபவிச்சிருப்பார், அந்த இதில் ஜெயக்குமார் அனுபவிச்சிருப்பாங்க, சிவி சண்முகம் அனுபவிச்சிருப்பாங்க, இவங்க அத்தனை பேருமே அனுபவிச்சவங்க. அந்த அம்மாவால் அனுபவிக்காமல் இத்தனை ஆண்டு காலம் பதவியில் இருந்திருக்கவே முடியாது. ஆனால் நாங்கள் பதவிக்கே வர முடியாத காரணம் இந்த அம்மா கிட்டெல்லாம் நாங்கள் போகாதனால இந்த குடும்பத்தாளர் பல சொத்துக்களை அளிச்சிருக்கோம் ஒழியாக வாழ்ந்தவங்க கிடையாது. அதில் நான் ஒருத்தன், நான் ஓப்பனாகவே சொல்லுவேன். ஆனால் அதில் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. அவங்க 1000 கோடி சம்பாதிச்சிருக்கலாம், 1000 கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் தெருக்கூடியாக தான் நின்னோம். எங்கள் சொத்துக்களையெல்லாம் இழந்து பதவிக்காக ஒவ்வொரு இடமா போய் இந்த அம்மா குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து நின்னோம். அப்படி இருக்கிற நேரத்தில் மீண்டும் அண்ணன் ஒரு மாநாடு நடத்துகிறார். இந்த மாநாடு இப்போமே நீங்கள் சொல்கிறாங்க சின்னம்மாவை ஏன் கூப்பிடலை, அவங்க வந்திருந்தா அந்த அம்மா வந்திருந்தா என்ன சொல்லுவாங்க, அவர் இந்த கூட்டம் அந்த அம்மாக்காக வந்த கூட்டம். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பொதுச்செயலாளருங்கிறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அவங்க நான் பொதுச்செயலாளருங்கிற ஒரு கண்டெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிற்கிறாங்க. இங்கே இவர் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் 26 வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அங்கே ஒருத்தர் நான் தான் பொதுச்செயலாளர்னு அவர் நயவஞ்சகத்தோடு வாங்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாநாடோட உண்மைத்தன்மை மக்களுக்கு சென்றடைய முடியாது. இதை நாங்கள் அண்ணன்ட்ட எடுத்து உரைச்சோம். அந்த அம்மாட்ட உள்ள ஆசீர்வாதம் கிடைக்கிட்டோன்னே அவங்களும் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை சேர்க்கல. அவங்க நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைப்புன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் செய்கிற தவறை சுட்டி காட்டணும். நம்ம உள்ளுக்க உட்கார்ந்துருந்துக்கிட்டு உங்களால் உருவாக்கப்பட்டவர் தான் பழனிசாமி, இல்லைன்னு மறுக்க முடியாது. நீங்கள் தான் அது வெளியில் வந்து எடுத்து சொல்லணும், பழனிசாமி செய்கிறது தவறுன்னு சொல்லணும். பழனிசாமி உங்களை வந்து பேசும்போதும் நீங்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் உங்களை நம்பி வந்த தொண்டர்களை எல்லாருமே இன்றைக்கி எங்கே நிற்கிறாங்க, பழனிசாமி பின்னாடி போய் நிற்கிறாங்க. ஆனால் அண்ணன் ஓபிஎஸ்ஸை நம்பி வந்தவங்க தொண்டர்கள் வியாபாரி வேணால் போயிருப்பான், ஆனால் தொண்டர்கள் இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சிடுங்க. அதுக்கு அந்த அம்மா தான் பரிசீலனை செய்யணும், அதுக்கு மாற்று சக்தி என்ன உருவாக்கணும்னு அவங்க நிறைய விஷயங்களை கலந்து வைக்கணும். ஏன்னா டிடிவி சார் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு கட்சியை உருவாக்கிட்டு அவர் தனியாக போயிட்டார்.
அவர் நம்ம ஒன்றும் பேசிக்கிட முடியாது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கருத்து இருக்கு. ஆனால் பொதுவாக வந்துட்டு எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக திமுக செயல்படுகிறதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே கொடநாடு வழக்கு, குற்றவாளிகள், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறப்பிற்கு காரணமும் கண்டுபிடிக்க முடியும், அந்த கொடநாடு கொள்ளை கொலை வழக்கு குற்றவாளிகள் உடனே தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை முன் வச்சு வந்தாங்க. பட் இந்த விசாரணை கூட இப்போ கூட இன்றைக்கு கூட தள்ளி போயிருக்கு. ஜூன் 23 வரைக்கும் விசாரணை தள்ளி போயிருக்குன்ற மாதிரி ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் கடந்தாச்சு, இன்னுமே அதுக்கு ஒரு முடிவு வரல, ஒரு தீர்ப்பு வரல. சட்டமன்றத்தில் திமுகவோட ஆதரவாளர் தான், அதாவது அதிமுகவை அந்த பிளவை வந்து அப்படியே கொண்டு போகணுன்றதுக்காக தான் ஓபிஎஸ் அவர்களை வந்து இன்னும் சட்டமன்றத்தில் திமுக வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற முதல் கேள்விக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். கொடநாடை பற்றி கேட்கும்போது, கொடநாடை பற்றி இதுவரைக்கும் அவர் முதல்வரே சொல்லிட்டு இருக்காரு, சட்டபூர்வமாக பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் ஏன் செய்யலைன்னு கேட்டால், அப்போ ஒருவேளை நீங்கள் சொல்றது பொறுத்து, நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிற பொறுத்து திமுகவோட பி டீமா எடப்பாடி பழனிசாமியாக இருக்காரா இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் இருக்கிற கருத்து. ஏன்னா வேலுமணி இவ்வளவு கொள்ளையடிச்சாரு, தங்கமணி இவ்வளவு கொள்ளையடிச்சாரு, குட்கா பாஸ்கர் விஜயபாஸ்கர் இவ்வளவு குட்கா இதெல்லாம் இருக்காருங்கிறீங்க, பிடிச்சி உள்ள போட்டீங்க, வழக்கு என்னாச்சுன்னு இன்னும் இது வரைக்கும் தெரியல, ஜாமீன்ல வெளியில் வந்தாரு, திரும்பி அது என்ன முடிவு இருக்குன்னு தெரியல. கேபி முனுசாமி கான்ட்ராக்ட் குவாரி எடுத்தாரு, திரும்பி அந்த குவாரியை இதை பண்ணுங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எஸ்பி வேலுமணி, அது எஸ்பி வேலுமணி தான் முதலே சொல்லிட்டேன், அவருடைய கண்டிஷன் இது இருக்கு. இவ்வளவு பேருமே இன்னைக்கு சுதந்திரமா நடமாட விட்டுக்கிட்டு திமுக அரசாங்கம் இருக்கும்போது இவங்க எல்லாருமே திமுகவோட பி டீமா செயல்படுறாங்க. இவங்க தான் முழுமையான திமுகவோட பி டீம், நீங்க புரிஞ்சுங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன கேட்டீங்க, சட்டமன்றத்தில் கேட்டீங்க, சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்லுங்களா, எதிர்கட்சி தலைவருக்கு ஒருங்கிணைப்பாளர் முறையில் கையெழுத்து போட்டு கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அங்கே இருக்கிற கொரடாக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், செயலாளர் பொருளாளர் அந்த அமைப்பு, இன்னொன்று அந்த அமைப்பு பிரகாரம் எதிர்கட்சி துணைத் தலைவர் சட்டமன்ற மரபில் இல்லைங்கிறாங்க, காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க, அங்கே சபாநாயகர் தாருங்க ராஜா. நீங்கள் கலைஞரோட 11 எம்எல்ஏக்கள் வழக்கை கொண்டு வரும்போது நீங்கள் என்ன சொன்னாங்க, சபாநாயகர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் கட்டுப்படுன்னு நீதிமன்றத்தோட இது, அது திமுகவுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதனால் அன்னைக்கு 11 பேரை நீக்கியிருந்தால் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி அன்னைக்கே கவுந்திருக்கும், அதை காப்பாற்றி கொடுத்தது அண்ணா ஓபிஎஸ் தானே, அது ஒன்று. ரெண்டாவது, அவர் முன்னாள் முதல்வர், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், இன்னைக்கு கட்சி லெட்டர்படும், நான் இவ்வளவு சூடு சொர்ண ரோசம் மானம் நாங்கள் தான் அண்ணா திமுக சொல்கிறீங்களா, அத்தனை பேரும் ஓபிஎஸ் அண்ணா ஏஃபாம் விபாம் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ரெட்டையில் சின்னத்தில் ஜெயிச்சவங்க தானே 66 பேரும், அவ்வளோ பேரும் ரிசைன் பண்ணுங்க, நாங்களும் பண்ணியிருந்தோம், நீங்களும் பண்ணிடுங்க, மக்களை போய் சந்திப்போம், எடப்பாடி பழனிசாமி அந்த இழிச்ச எம்ஜிஆர் முகத்தை காட்டுங்க, போஸ்டர் போடுங்க, ஜெயிச்சு வாங்க, முதல்ல பழனிசாமியே ஜெயிக்காரன்னு பார்ப்போம். கடைசி கேள்வி, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு, சாதகமாக விஷயங்கள் வந்துருக்கு, நீதிமன்றங்களும் அப்படியே வந்துட்டு இருக்கு, மாநாடு நடத்திருக்கீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? எங்களோட அடுத்த நடவடிக்கை வந்து கொங்குல அடுத்த பெரும் மாம்பெரும் மாமன் மாநாடு அடுத்தது, நீதி கேட்டு அடுத்தது கொங்குல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மாசம் கேட்டு மாநாடே நடத்திட்டு இருந்தா போதுமா? அதிமுக எங்களுக்கு தேவை. ஒரே விஷயம் என்னன்னா, கட்சி வேணும், சின்ன வேணும், எல்லாமே நீதிமன்றத்துக்கு போறோம், நீதிமன்றம் நீதி வரணும், நீதிமன்றத்துல இருந்து நீதி கிடைக்கிறது வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், இதே 8 மாசம் காலம் இப்படி உட்கார்ந்துட்டோம், தொண்டர்கள் விரக்தி ஆறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல இந்த தொண்டனும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தள்ளி பாக்கி அடிமட்ட தொண்டு அவ்வளவு பேரும் அதிமுக தான் நிக்கிறான். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் கட்சி கூட்டம் பேரணி மாநாடுனாவே அது கொஞ்சம் சிறப்பான முறையில இருக்கும்ன்றது தெரியும் உங்களுக்கு, நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதன் பின் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல், அதாவது அந்த திருச்சி மாநாடு வந்து ஃபுல் லைவ் எல்லா சேனலுமே பண்ணாங்க, அதுல பல்வேறு சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்தோம். மாநாடு அரசியல் கூட்டம்னாவே இருக்க தான் செய்யும். அந்த ஒரு ஒரு சாதாரணமாக வந்த ஒரு உறுப்பினர், அவர் வந்து டிவி செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு சொல்கிறாரு, அந்த அந்த பகுதியிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வெறும் 200 ரூபா தான் கொடுத்தாங்க. இது வந்து வழக்கமான விஷயம் தான், எந்த கட்சியும் வந்து காசு கொடுக்காமலோ இது கொடுக்காமலோ பக்கத்துலேருந்து வந்தவங்க இந்த பக்கத்துலேருந்து வந்தவங்க புல்லுருவிகளை உள்ள விட்டு எவ்வளோ அதனால சேர்ந்த கூட்டம் தான் எடப்பாடி தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சேர்ந்தவங்க நான் இதில் காசு கொடுத்து, நீங்கள் நான் இப்போ உங்களை சொல்லுவேன், காசு கொடுத்து நீங்கள் கூட்டிட்டு வாங்க, நான் 300 ரூபா தரேன், 500 ரூபா தரேன். அந்த வெயில் சூட்டில் 3 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் உட்கார சொல்லிடலாம் பார்ப்பேன். அங்கே நீங்கள் பார்த்தது இளைஞர்கள், என்னுடைய வயசு 82-83 என்ன வயசில் நான் வந்து தஞ்சாவூரில் போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று ஆடி அவருக்கு முன்னாடி தவறுனு வாழ்த்து பார்க்க போட்டனோ அதே மாதிரி அந்த ஒரு யங் ஸ்டேஜ் ஆட்டு இன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ்க்கு முன்னாடி குதிக்கிறாங்க இளைஞர்கள்.
நீங்கள் அதை புரிஞ்சிடணும். அங்கே நான் பார்த்த பார்வை, அங்கெல்லாம் அங்கே எடப்பாடி பழனிசாமியே வந்திருக்க மாட்டார், அவர் எம்ஜிஆரே பார்த்துருக்க மாட்டார். 82-83 தஞ்சாவூரில் நடந்த கூட்டத்துக்குள்ளாடி எப்படி தஞ்சை மாநாடு, அதாவது தமிழ் மாநாடு இதுக்கு ஒன்று நடத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போ தான் தஞ்சாவூருக்கு நாங்கள் போனோம். அந்த டைமில் எல்லாம் தலைவரை பார்க்கறதுக்கு விடிய விடிய காத்திருந்தோம். விடிய விடிய தலைவர் நின்னார் மாநாடு பந்தலே, விடிய விடிய வந்து பார்த்துட்டு போனவராகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தஞ்சாவூரில். நாங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் எப்படி உணர்வு பூர்வங்கமாக நம்ம பொங்கணுமோ அந்த மாதிரி ஒரு இளைஞர்களை நாங்கள் சந்தித்தோம். சில இடங்களில் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, இப்போ நான் உனக்கு காசு தரேன், இதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. அவன் ஏதோ ஒருத்தன் வந்திருப்பான், ஆனால் உணர்வுள்ள தொண்டன் அங்கே அத்தனை பேரில். நீங்கள் 3 லட்சம் பேர் உள்ளே வந்திருக்காங்கன்னா 2,99,000 பேரும் உணர்வுள்ள தொண்டனாக இருப்பான். ஏன்னா பெண்களை பாருங்கள், ஓடி ஓடி வராங்க, அவ்வளோ பேரும் ஓடி ஓடி வராங்க. ஐயா போயிட்டாரா ஐயா போயிட்டாரான்னு ஓடி வராங்க. அப்புறம் நீங்கள் அங்கே போய் உணர்வுள்ள தொண்டை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. திருச்சியை கேட்க சொல்லுங்கள், உளவுத்துறை போட்டு பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை சுற்றி சுற்றி முன்னால் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருப்பாங்களா, விட்டு விசாரிக்க சொல்லுங்கள். டெல்லியில் விசாரித்தனால தாங்க உங்களை கூப்பிட்டு விட்டு நேற்று டோஸ் விட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. ஒழுங்கு முறையாக ஓபிஎஸ்ஸை சேர்த்துட்டு வா. அன்னைக்கு இதே லீலா பேலஸில் நடந்தது, நான் கூட அண்ணன் கூட போயிருந்தேன். அப்போ கூட என்ன சொன்னாங்க, எல்லாரையும் ஒருங்கிணைச்சி செய்யுங்கன்னு இதே அமித்ஷா சொன்னார். நீங்கள் கேட்கல. அண்ணனும் சொன்னார், எங்கள் சேர்ந்து எடுத்து நம்ம பேசி எடுத்து சமரசமாக போவோம். ஒன்று சேர்க்குறேன்னா ஒன்று பதவி கொடுக்கறதில்ல, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி பேசி எடுத்து நம்ம அவங்க வேண்டிய ஆளுகளுக்கு 2 சீட்டை கொடுத்து எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 2,5 லட்சத்தில் நின்றுட்டு போயிடுவோம்னு சொல்லி பார்த்தோம். முடியாதுன்னு பண்ணிட்டார். இன்றைக்கி மாபெரும் சக்தி 20 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவோட பயணித்தவர், மக்கள் மனசில் ஓபிஎஸ்னா பேர். நீயாட்டு இன்றைக்கி இடையாட்டு இபிஎஸ்ன்னு ஒரு பேரை நீயா சொல்லிக்கிட்ட 3 எழுத்துக்குன்னு. இந்த இபிஎஸுக்கு அவர் பேருக்கு சம்மந்தமே கிடையாது. கேபிஎஸ்ன்னு வச்சாலாவது சரி, இபிஎஸுக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கே தெரியல. எடப்பாடி கே பழனிசாமினா அப்போ இகேபின்னு வைக்கணுமா, இல்லை நீங்களே சொல்லுங்கள். ஓபிஎஸ்னா ஓட்டக்கார தேவர் பன்னீர்செல்வம்னு வருது, ஓபிஎஸ்ன்னு வருது, அப்பா பேரோடு வருது. இவருக்கு அப்பா பேரே கிடையாது. இவர் அதுலேயும் ஒரு சூழ்ச்சி தான், இபிஎஸ்ன்னு வச்சுருங்க இபிஎஸ்ன்னு வச்சுருக்கேன்னு இபிஎஸ்ன்னு வச்சுக்கிட்டு அலைகிறாங்க. அதுலேயும் ஒரு சூழ்ச்சியாக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இவர் இல்லாமல் அதிமுக நடக்காது, செயல்பட முடியாது, மீண்டும் ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். அது மட்டும் நீங்கள் எழுதிருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் அதிமுக செயல்படவே முடியாது. எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சர் கனவெல்லாம் வீணாக சிக்குனுவராக செதறி போச்சு, இனி நடக்கவும் செய்யாது. நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணிட்டதுக்கு நன்றி. வணக்கம்மா, வணக்கம்மா.